சீமான் தொடர்பா எத்தனை வீடியோ இருக்கு, சவுக்கு சங்கர் தொடர்பா 400 வீடியோ இருக்கு, பெலிக்ஸ் தொடர்பா எத்தனை வீடியோ இருக்கு. இவர் என்ன பண்ணிருந்தார், இவரோட வேலை என்ன? ஏன்னா வெளியே வர்றதுனால இவங்க மட்டும் பாதிக்க மாட்டாங்க, இவங்க கூட தொடர்புல இருக்கிற அந்த பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த இந்த படத்தை பார்க்கணும்னு ஆர்வத்தோட இருக்கிற சிலரோட பசிதான் தீருமே தவிர, இதை சரி பண்ண வேண்டிய கட்டாயத்துல சீமான் இருக்க. இல்லைன்னா வந்து இந்த இமேஜ் வந்து இன்னும் ரொம்ப சரியா வாக்குகள் வந்து சீமான் வந்து தலைமை பண்புக்கு வந்து சரியானவர் இல்ல, தலைமை பண்புக்கு சரியானவர் தான், அதுல எந்த இதுவும் இல்லை. ஆனா மாற்றுக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் சங்கர் அவர். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து கிருச்சி சூர்யால இன்னொரு விஷயம் வந்து போயிட்டே இருக்கு. அக்டோபர் 31st. ஆமா, எல்லாரும் வந்து நான் படத்தை வந்து அம்மரன் அப்படி இப்படின்னு படம் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன், கூட சேர்ந்து இவரும் நானும் போட்டிக்கு வரேன்னு சொல்லி நான் வீடியோ விடுறேன், சீமானோடைய வீடியோ நான் வந்து வெளியே வரேன் அப்படின்றாரு. என்ன மாதிரியான இது இல்ல அவருக்கு அதுல ஒரு அது இன்னொன்னு, நான் ஆரம்பத்துலதே பாக்குறேன், எங்கிட்ட அவரோட வீடியோ இருக்கு, அண்ணாமலை வீடியோ இருக்கு, இவரு என்ன ஏகப்பட்ட வீடியோ வச்சிருக்கு, வீடியோ லைப்ரரி மாதிரி தான் அவருக்கு திருறாரு. இப்போ அதுல இப்ப புதுசா சீமான் பத்தி சொல்றாரு, என்ன வீடியோ வச்சிருக்காரு. இன்னொன்னு, இந்த மாதிரி வீடியோக்களை வெளியிடுறத விட நான் திரும்ப சொல்றதான், தகுந்த அந்த அத்தாரிட்டி கிட்ட இதை ஒப்படைக்கிறது நல்லது. உண்மையா இருந்தா யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும், அது சீமானா இருந்தா என்ன, சவுக்கு சங்கரா இருந்தேன்னா, யாரா இருந்தா என்ன, அண்ணாமலை இருந்தா என்ன, இவங்க தொடர்பான ஆபாச வீடியோ இருக்கு அல்லது இல்லீகலான வீடியோ இருக்குன்னு சொன்னா அதை நிச்சயமா அரசிடம் ஒப்படைக்கணும் முதல்ல. ஏன்னா வெளியே வர்றதுனால இவங்க மட்டும் பாதிக்க மாட்டாங்க, இவங்க கூட தொடர்புல இருக்க அந்த பெண்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்களும் பாதிப்பாங்க. திருச்சி சூர்யா நான் வெளியே விடும் போது அந்த பெண்களை நான் வந்து கண்டிப்பா கலங்கப்படுத்த மாட்டேன், நான் பிளர் பண்ணிடுவாங்க ஃபேஸ, பிளர் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவேன். நான் அவங்களோ நான் எனக்கும் இது இருக்கு, நான் அவங்களோட அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இல்ல இது என்ன, இதை வெளியிட்டு என்ன ஆகும் போது, இதை வெளியிடுறதுனால என்ன ஆகும், இந்த இந்த படத்தை பார்க்கணுன்ற ஆர்வத்தோட இருக்கிற சிலரோட பசி தான் தீருமே தவிர, சட்டம் நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்க சட்டத்துறையில போய் அதை கொடுங்க, முதல்ல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க, அதை விட்டுட்டு வந்து பப்ளிசிட்டிக்காக அதை பண்ணிருக்க கூடாது. உண்மையிலே வந்து இவருக்கு அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தா இதை வந்து நேர போலீஸ் கிட்ட கொடுத்து முதல்ல ஆக்ஷன் எடுங்க, ஆக்ஷன் எடுத்தா தானா எதனால என்னங்கிறது எல்லாம் தெரிய வந்துடும் வெளியே. இந்த படங்கள் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா இதற்கு காரணமானவர்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அவ்வளவுதான். ஓகே சார். அதே மாதிரி வந்து இவருக்கு எங்கிருந்து சார் இந்த மாதிரி சோர்ஸ் எல்லாம் கிடையாது, ஆச்சரியமா இருக்கு. இது வாழ்நாள் பூரா வந்து இதே வேலையை உட்காந்து இருந்தா தான், ஒருத்தர் 2000 வீடியோ இருக்கு எங்கிட்ட இருக்குன்றாரு, அண்ணாமலை தொடர்பா 2000 வீடியோ இருக்குன்றாரு, சீமான் தொடர்பா இத்தனை வீடியோ இருக்கு, சவுக்கு சங்கர் தொடர்பா 400 வீடியோ இருக்கு, பெலிக்ஸ் தொடர்பா இத்தனை வீடியோ இருக்குன்னா இவர் என்ன பண்ணிருந்தார், இவரோட வேலை என்ன, இவர் அரசியல்வாதியா இல்ல வீடியோ கேமரா வழியே சுத்தி நிற்பாரா, எல்லா இடத்துலயும் வீடியோ கேமரா எடுத்துன்னு போனா கூட இவ்வளவு வீடியோ தராதுங்க, நீங்க எத்தனை வருஷமா அந்த சேனல் நடத்துறீங்க, எவ்வளவு வீடியோ எடுத்திருப்பீங்க, அதிகபட்சம் உங்களால 1000 வீடியோ தெரியுமா உங்களுக்கு, 1000 வீடியோ தெரியுமா, பட் இவர் இத்தனை இந்த திருச்சி சூர்யாவை எத்தனை நாளா உங்களுக்கு தெரியும், இப்பதான் ஒரு சில ஆண்டுகளா தான் வந்திருக்காரு, அவர் அரசியல சேர்ந்து ஒரு சில ஆண்டுகள் தான் ஆகும், சேர்ந்த நாள்ல இருந்து வீடியோ கேமரா கைமா சுத்தனா மட்டும்தான் இத்தனை வீடியோக்களை சேர்க்க முடியும். அதே மாதிரி அவர்கிட்ட போய் கேக்குறாங்களா, ஓவிய வீடியோ இருந்தா அமைச்சு விடுங்க, அத ஓவிய கிட்ட கேட்டா அவங்களே அனுப்பிச்சிருக்காங்க, எதுக்கு அவர்கிட்ட போய் கேட்கலாம், அவங்ககிட்ட என்னன்னு தெரியல, அவங்ககிட்ட ஓவியா உங்களுடைய பேஜ் நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட பல பேர் வந்து சொல்றாங்க, உங்க வீடியோ பார்த்தா சூப்பர்னு சொல்லிட்டு, ஓகே என்ஜாய் ப்ரோன்னு சொல்றது, பதிலுக்கு ஓவியாவே பதில் சொல்றது என்ஜாய் பண்ற அப்படின்ட்டு, அது அது எந்த இடத்துலயும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணவே இல்லை. நான் ஏன் அந்த கேள்வி வச்சேன்னா, இப்ப வந்து அவரை வந்து திருச்சி சூர்யாவை அரசியல்வாதியா பாக்குறாங்களா, இல்ல வீடியோ வீடியோ கேமராமேன் தான் அவரு, அவர் அரசியல்வாதியா இப்ப அவர் இந்த பிஜேபி விட்டு வெளியே வந்தாரு, வந்ததுல இருந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, எங்கிட்ட இவங்க வீடியோ இருக்கு, அவங்க வீடியோ இருக்கு, இதை நான் விட போறேன், அதை நான் விட போறேன், இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் ஒரு வீடியோ லைப்ரரி, அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து ஒருத்தர் கேக்குறாரு, மறுபடியும் வேணா டிஎம்கே போயிடலாம், ஆமா நான் போயிடுவேன், இப்ப நினைச்சா கூட நான் நேரா போனா என்ன சேர்த்துப்பாங்க அப்படின்றாரு. அப்புறம் கேள்வி கேக்குறாங்க, நீங்க உதயநிதி டீம் போவீங்களா இல்ல கனிமொழி டீம் போவீங்களா, அப்படின்னு ஒரு ஷாக் சம்திங் இது கொடுத்திருக்காரு. எப்படி மறுபடியும் அவர் உதயநிதி டீம் போவாரா, திமுக எல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி தப்ப வந்து செய்யாது, இப்போதைக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி, இந்த மாதிரி விளையாட்டுத்தனங்கள்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த இர்ஃபான் விஷயத்திலே வந்து அவங்க இன்னும் ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய சூழல் இப்ப இருக்கு, இந்த மாதிரி நேரத்துல இந்த வீடியோ லைப்ரரி எல்லாம் உள்ள சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி டேமேஜ் ஏற்படும் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து சீமானுக்கு வந்து அடுத்தடுத்த இது வந்துட்டே இருக்கு,
எப்படி சீமனுடைய வாக்கை வந்து சரிக்கணும்னு பண்றாங்களா இல்ல அவர் செஞ்சிட்டு இருக்கா? இல்ல அவரு இப்ப அண்மையில வந்து அவருடைய கட்சியில இருந்து ஒரு முக்கியமான நிர்வாகி அவர், குறிப்பா வந்து இவர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே அவருக்கு பக்கபலமா ஒரு வலது கை மாதிரி இருந்தது. அவர் வந்து இப்போ கட்சியில இருந்து அவர் வெளியே வந்துட்டாரு, அவர் நீக்க போட்டார் வெற்றி குமரன் சொல்லிட்டு, தென்மண்டல அந்த ஒருங்கிணைப்பாளர் அவர் தான். நிறைய செலவு பண்ணியிருக்காரு, அதாவது சொந்த பணத்தை வந்து அவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு. ரொம்ப செல்வாக்கானவர், அந்த ஏரியாவை வந்து நாம் தமிழரை வந்து கட்டி எழுப்புனதுல அவருக்கு முக்கியமான பங்கு இருக்கு. அவர் வந்து கட்சியை விட்டு வெளியே வந்துட்டு அதோட காரணத்தை சொல்றாரு, நீங்க பாத்துருப்பீங்க எதனால கட்சியை விட்டு வெளியே வந்தார் அல்லது நீக்கப்பட்டார் அப்படிங்கிற காரணத்தை அவர் சொல்றாரு. இது அவர் ஒருத்தர் மட்டும் சொல்லல, இந்த கட்சியிலிருந்து பல மாவட்ட நிர்வாகிகள் விலகியிருக்காங்க, திருச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி அப்படின்னு பல மாவட்ட நிர்வாகிகள் விலகியிருக்காங்க. விலகின அத்தனை பேரும் வந்து ஒருமித்து சொல்கிற காரணம் என்னன்னா, கட்சி எனது, நான் தான் கட்சி அப்படி சொல்றாரு. அவர் கூட இனி பயணிக்க முடியாது, நாங்க இப்போ இவ்வளவு பேர் வந்திருக்கோம், இன்னும் நவம்பர் 27ஆம் தேதிக்குள்ள இன்னும் கணிசமான பேர் வந்துருவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாரு. அப்போ இது வந்து கட்சியில வந்து கட்சியை அவர் நடத்துகிற விதம், அதாவது கட்சியில கணக்கு வழக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அப்போ இதை சரி பண்ண வேண்டிய கட்டாயத்துல சீமான் இருக்கார். இல்லைன்னா வந்து இந்த இமேஜ் வந்து இன்னும் ரொம்ப சரியா, வாக்குகள் வந்து கணிசமா சரியா. சீமான் வந்து தலைமை பண்புக்கு வந்து சரியானவரா? இல்ல, தலைமை பண்புக்கு சரியானவர் தான், அதுல எந்த இதுவும் இல்லை. ஆனா அந்த முடிவெடுக்கிறதுல அல்லது ஒரு விஷயத்த தீர்மானிக்கிறதுல அவரு உறுதியோடு இருக்காரா, சரியா செயல்படுறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தலைமை பண்புக்கு உரித்தானதுன்னா சரியான முடிவுகளை எடுக்க வேண்டியதுதான் சார், அதை அவரு பண்றாரா? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லைன்றீங்க. ஆமா, அது இல்லைன்றதுதான் இவங்க குற்றச்சாட்டு. நான் வைக்கிற குற்றச்சாட்டு இல்லை. இப்ப வெளியே வந்திருக்காங்கல்ல இவங்க எல்லாரும் முக்கியமான ஆளுங்க, இந்த கட்சிக்கு வந்து பலமா இருந்தவங்க. இப்ப இவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்கன்னா இந்த கட்சியை முன்னெடுத்துட்டு போறதுக்கு ஆட்கள் இல்லைங்க. இப்ப வெற்றிக்குமரன் வந்துட்டாரு, அவருக்கு மாற்றா வந்து அந்த இடத்துல அவருக்கு நிகர யாருமே இல்லை. அவரால் கிடைக்கிற ஓட்டுங்கிற திரும்ப வருமானா அது வந்து சந்தேகம் தான். ஒருவேளை இவங்கெல்லாம் வந்து வேற கட்சிக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப அவங்க தனியா ஒரு அமைப்பா செயல்படுவான்றாங்க. ஒருவேளை திமுகவுக்கு அதிமுகவுக்கு போயிட்டு ஏற்கனவே ராஜீவ்காந்தி போனாரு, அப்புறம் கல்யாண சுந்தரம் போனாரு, அந்த மாதிரி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அந்த வாக்குகள் எல்லாம் அப்படியே அந்த பக்கம் வர வாய்ப்பு. ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி சார்.